ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி, தேவனுக்கு செவி கொடுப்பதினால் உண்டாகிற நன்மைகள், செவி கொடுக்காவிட்டால் உண்டாகிற தீமைகள். அன்பானவர்களே, 81 சங்கீதம் 8 இப்படி சொல்கிறது, என் ஜனமே கேள், இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். திரும்ப படிக்கிறேன், என் ஜனமே கேள், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். என்னுடைய கருத்து என்னவென்றால், முதலாவதாக தேவன் சொல்லுகிறார், நீ என் ஜனம். அன்பானவர்களே, ஒரு காலத்தில் அவருடைய வாக்கு தத்துவத்துக்கு புறம்பாக, அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு புறம்பாக, அவருடைய காணியாட்சிக்கு புறம்பாக, வேதத்திற்கு புறம்பாக, சத்தியத்திற்கு புறம்பாக வாழ்ந்தோம். இங்கேயோ வாழ்ந்தோம், அறியாமல் அலைந்தோம். ஆனால் ஆண்டவர் தேடி வந்தார், அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை கொண்டு வந்தார். 700 கோடி மக்கள் வசிக்கிற இந்த பரந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்தார், அவருடைய பிள்ளையாய் மாற்றினார், வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார், வேதத்தின் ஆழங்களை புரிய வைத்தார். புரியாத வாழ்க்கையில், புதிரான வாழ்க்கையில் அவர் நம்மோடு கூட வந்தார், இருளான வாழ்க்கையில் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வேதத்தை நான் சிறு பிராயத்திலிருந்து படித்தவன் அல்ல, என்னுடைய 17 வயதில் படிக்க ஆரம்பித்தேன். பிற மதத்திலிருந்து வந்து ஆரம்ப நாட்களில் எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமில்லை, வேதம் புரியாத புதிராக இருந்தது. ஆனால் இன்றைக்கு வேதம் நாள்தோறும் இனிமையாக இருக்கிறது. அன்பானுடைய, படிக்க படிக்க ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கருத்துக்கள். வேதத்தினுடைய தன்மை என்னவென்றால், அது ஒரு வைரம் போல. ஒரு வைரத்தை எந்த இடத்திலிருந்து நீங்கள் நிறுத்தி பார்த்தாலும் வித்தியாசமான நிறங்கள் தெரியும். அதே போல வேதத்தை எத்தனை முறை வாசித்தாலும் ஒரே வசனம், ஆனால் வித்தியாசமான அதனுடைய பரிணாமங்கள். பண்டிதர் பில்லி கிரஹாம் இப்படி சொல்கிறார், யோவான் 3:16 10,000 முறை பிரசங்கித்திருக்கிறாராம், 10,000 முறை பேசும்போதும் ஒரு புதிய பரிணாமத்திலே கர்த்தர் அவருக்கு அதை சொல்லிக் கொடுத்தாராம். அப்படியானால் அதே வேதம், அதே வார்த்தை, ஆனால் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஆண்டவர் கொற்று கொடுக்கிற காரியங்கள் வித்தியாசம். பசுத்தாவியருடைய ஆழங்கள் அளவிடப்பட முடியாதவைகள். இந்த நாளிலே 81 சங்கீதத்திலிருந்து அந்த வசனம் ஆண்டு சொல்கிறார், என் ஜனமே. அப்படியானால் இப்படிப்பட்ட நிலையில் இருந்த நம்மை அவர் ஜனமாய் மாற்றியிருக்கிறார். அம்பானியின் பிள்ளை என்பதை விட, ஒரு பில்கேட்டுடைய மகன் என்பதை விட, ஆண்டவரின் பிள்ளை என்பது ஆசீர்வாதம். திரும்ப சொல்லுகிறேன், அம்பானியின் மகன் எனப்படுவதை விட ஆண்டவரின் பிள்ளை என்று சொல்லப்படுவது ஆசீர்வாதம். அவர் சொல்கிறார், என் ஜனமே. அப்படியானால் அவருக்கு ஜனமாயிருப்பது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். அன்பானவர்களே, இன்றைக்கு வாழ்க்கையிலே உயர்ந்த ஸ்தலத்தை குறிப்பிட்டு இன்னாருக்கு அவர் எனக்கு சொந்தம், அவருடைய உறவு. இன்றைக்கு ஜாதிகளை சொல்லி தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்கிற மக்கள் ஏராளம். நான் இந்த இனம், இந்த வம்சம், இந்த ஜாதி இல்லை. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனம், அதிலே எல்லா ஜாதியும் அடங்குகிறது. அன்பானவர்களே, வார்த்தை சொல்கிறது, நீ என் ஜனமாயிருக்கவில்லை, இப்பொழுதோ நீ என் ஜனமாயிருக்கிறாய். ஆண்டவர் என் ஜனம் என்று சொல்வது என் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஆண்டவர், அவருடைய ஜனமாய் நான் மாற்றப்பட்டேனே, இது நான் செய்த மிகப்பெரிய புண்ணியம். அன்பானவர்களே, இது பாக்கியம் மட்டுமல்ல, எனக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். இந்த ஜாதி என்று சொல்வதை விட, இந்த இனம் என்று சொல்வதை விட, இந்த ஊர் என்று சொல்வதை விட, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன். அமெரிக்காவின் ஜனாதிபதி சொல்வதை விட ஆண்டவரின் பிள்ளை, ஆண்டவரின் மகன், ஆண்டவரின் மகள் என்று சொல்வது ஒரு பாக்கியத்துக்குரியது. இது எல்லாரும் சொல்ல முடியாது. அவரோடு இருக்கிற உறவு, அவரோடு இருக்கிற நெருக்கம், அவரோடு அவர் மேல் வைத்த அந்த பாசம், அவருடைய வார்த்தையின் மேல் இருக்கிற அந்த பிடிப்பு, இவர் மட்டும்தான் சொல்ல முடியும். இன்று எல்லாரும் வருகிறார்கள், ஆனால் எல்லாரும் சொல்ல முடியாது. அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், என் ஜனமே. அடுத்து இன்னொரு குற்றச்சாட்டை சொல்லுகிறார், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். இது ஒரு குற்றச்சாட்டு மட்டுமல்ல, இது ஒரு தகப்பனின் பாரம், ஒரு ஊழியனின் பாரம், ஆவியானவரின் பாரம். அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். ஒரு காலத்தில் செவி கொடுத்தோம் உண்மை, ஆனால் நிகழ்காலத்தில் வசதிகள் வந்தவுடனே, வாய்ப்புகள் வந்தவுடனே, கொஞ்ச ஜபம், கொஞ்ச ஊழியம், கொஞ்ச கிருபை வந்தவுடனே எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் போதிக்க அவசியமில்லை. அன்பானவர்களே, ஆண்டு சொல்கிறார், நீ
எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லுகிறார், ஏழாம் வசனத்தில், ஒரு காலகட்டத்தில் நெருக்கத்தில் என்னை கூப்பிட்டாய், அடுத்து நான் மறைவிடத்திலே இடிமுழக்கங்கள் மத்தியிலே உனக்கு உத்தரவு அருளினேன். திரும்ப சொல்லுகிறேன், நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் செவி கொடுத்தேன், உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கங்கள் மத்தியிலே நீ கூப்பிட்டாய், நான் உனக்கு செவி கொடுத்தேன். நீ கூப்பிடும்போது நான் செவி கொடுத்தேன், ஆனால் நான் கூப்பிடும்போது நீ செவி கொடுப்பதில்லை. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால். நன்றாய் கவனியுங்கள், யார் யாருக்கோ செவி கொடுக்கிறோம், உலகங்களுக்கு, உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு, புருஷர்களுக்கு, மனைவிகளுக்கு, பிள்ளைகளுக்கு, முன்பின் தெரியாத ஊராருக்கு செவி கொடுக்கிறோம். ஆனால் என்னை அறிந்தவர், என் வாழ்க்கையில் அக்கறை உள்ளவர், என்னை குறித்து நன்றாய் அறிந்தவர், என் எதிர்காலத்தை திட்டமிட்டு இருக்கிறவர், ஆனால் அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பதில்லை. திரும்ப சொல்லுகிறேன், அநேகர் சொல்கிறார், ஐயா அந்த மருத்துவர் சிறந்த மருத்துவர், அந்த இடம் சிறந்த இடம், அந்த பொருளை அங்கே வாங்கலாம். யாரோ ஒருவர் சொல்லுகிறார்கள், வழியிலே போகிற ஒருவர் கடையிலே, ஒரு கடைக்கு போயிருந்த போது ஒருவர் சொன்னார், இந்த சர்க்கரை வியாதிக்கு இந்த மருந்து நல்லது. அவர் யார் எனக்கு தெரியாது, விலாசத்தை வாங்கினேன், அந்த கடையிலே கண்டுபிடிக்க முடியவில்லை, அதை கேட்டு அந்த மருந்தை வாங்கி நான் பயன்படுத்தினேன், சற்று குணமடைந்தேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், யாரோ சொல்லுகிற ஒருவர் வழிபோக்க சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் கேட்கிறோம், அதை செயல்படுத்த முயற்சிக்கிறோம், ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த ஒரு தெய்வம், அறிந்த ஒரு தெய்வம், அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். ஆரம்பத்தில் சொன்னேன், நீ ஒரு காலத்தில் செவி கொடுத்தோம், அவனுடைய மேன்மையை நாம் பெற்றோம். அடுத்தவா சொல்லுகிறார் 13 வசனம், ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழியில் நடந்தால் நலமாயிருக்கும். முதலாவது செவி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, இரண்டாவது அதில் நடக்கிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு அநேகருக்கு அவர்களாக ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள், இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் இருப்பேன். இன்றைக்கு சபைக்கு போகிற பலரும், அன்பார்களே, ஊழியன் எவ்வளவு சொன்னாலும் அவர்கள் காதிலே ஏறுவதில்லை. மாலை ஆராதனைக்கு, ஜபங்களுக்கு, வேத பாடத்திற்கு, ஊழியத்திற்கு, சிறப்பு கூட்டங்களுக்கு வருவதில்லை. அந்த காலை ஆராதனைகளை ஏதோ கடமைக்காக வர வேண்டும், அதுவும் 3 பாட்டிற்கு, ஜபத்திற்கு, பிரசங்க நேரத்திற்கு. சில நல்லவர்கள் காணிக்கை போடும் போது வருகிற நல்லவர்கள் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவன் சொல்லிக் கொடுத்த ஒரு சத்தியம் என்னவென்றால், ஆராதிக்க வராதவர்கள் காணிக்கை செலுத்த தகுதி இல்லாதவர்கள். எனவேதான் ஆராதனை முடிந்த அடுத்த நிமிஷமே எங்கள் சபைகளிலே நாங்கள் காணிக்கை நாங்கள் அந்த பகுதியை வைத்திருக்கிறோம். ஏனென்றால் ஆராதிக்க முடியாதவனுக்கு காணிக்கை ஆண்டவருக்கு தேவையில்லை. வெறும் பிரசங்கம் முடித்த பிறகு சில வருகிறார்கள், ஏதோ அன்பானவர்களே இந்த செத்தவனுக்கு மண் அள்ளுவது போடுவது போல. இல்லை அன்பார்களே, ஆராதனை வாழ்க்கையின் ஒரு பகுதி, காணிக்கை அதுவும் ஒரு பகுதி. அன்பார்களே, ஆராதிக்க முடியாதவர்கள் காணிக்கை செலுத்துவதிலே அர்த்தமில்லை. அந்த காணிக்கை தேவனால் அங்கீகரிக்கப்படுவதில்லை, தேவனை தொழுது கொள்வதில்லை, தேவருக்கு நன்றி சொல்வதில்லை. நன்றி சொல்ல முடியாத ஒருவன் காணிக்கையினாலே எப்படி கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியும்? எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, முடிந்த அளவுக்கு முதற்பாட்டிற்கு ஆராதனைக்கு செல். அது உன் வாழ்க்கையின் மிகப்பெருத்த ஆசீர்வாதத்தோடு கொண்டு வரும். ஒருவேளை அவருடைய நிலைகளை இன்றைக்கு நீ அறியாய், ஆண்டவர் உன்னுடைய அந்த நிலைப்பாட்டை பார்க்கிறார், உன் கிரியைகளை பார்க்கிறார், உன் செயல்பாட்டை பார்க்கிறார். இங்கே அவருடைய பாரம் என்ன சொல்கிறார், எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். இன்றைக்கு அநேக பெற்றோர் சொல்கிற வார்த்தை என்ன, என் பிள்ளை எனக்கு செவி கொடுப்பதில்லை, என் பிள்ளை என் பேச்சை கேட்பதில்லை. ஊழியன் என்ன சொல்கிறார், என் மக்கள் என் வார்த்தைகளை செவி கொடுப்பதில்லை. எவ்வளவோ சொல்லுகிறேன், ஆனால் ஊழியனின் பாரத்தை புரிந்து கொள்ளாத விசுவாசிகள், தகப்பனின் பாரத்தை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள், கணவனின் பாரத்தை புரிந்து கொள்ளாத மனைவி, மனைவியின் உடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாத புருஷன், ஆண்டு சொல்கிறார், நீ செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். அன்பார்களே, இன்றைக்கு ஏன் ஜனங்கள் செவி கொடுப்பதில்லை? அதற்கு ஆண்டவரே சொல்லுகிறார், 12 வசனம், அவர்கள் என்னை விரும்பவில்லை. 11 வசனம், என்னை விரும்பவில்லை, என் வார்த்தையை அல்லாவிட்டால் என்னுடைய நோக்கத்தை, என் சித்தத்தை. இன்றைக்கு ஏன் பிரசங்கம் போரடிக்கிறது? ஊழியனை பிடிக்கவில்லை, எனவே பிரசங்கமும் பிடிக்கவில்லை. ஒரு ஊழியனை பிடித்திருந்தால் அவர் என்ன பிரசங்கம் பண்ணாலும் அது பிடிக்கும். இன்றைக்கு பிரசங்கத்திலே குறை கண்டுபிடிக்கிற மக்கள் ஏராளம். என்னைத்தான் குத்தினார்,
என்னோடு எனக்குத்தான் அந்த வார்த்தை இல்லை அன்பானவர்களே. அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, எனவே எனக்கு செவி கொடுக்கவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறாய்? எல்லாரும் நேசிப்பது போல நேசிக்கிறாயா? அல்லாவிட்டால் உன் நேசம் தனித்தன்மை வாய்ந்ததா? எல்லாரை விட, எல்லாவற்றை விட தந்தவரை அல்ல. அன்பானவர்களே, தந்தவர்களை அன்பு கூற வேண்டாம், தந்தவரை அன்பு கூறுவோம். அவருடைய நேசம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து அல்ல, அவருடைய நேசம் தருவார் என்று அல்ல. இல்லை அன்பானவர்களே, நாம் பாவியா இருக்கையில் என் மேல் வைத்த அவருடைய மிகுந்த அன்பை விளங்க பண்ணின ஒரு தெய்வம். அன்பானவர்களே, அந்த வார்த்தையை எவ்வளவு துக்கமாக சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஒரு மனைவி தன் புருஷன் தன்னை நேசிக்காவிட்டால் எவ்வளவு துக்கப்படுவாள்? ஒரு தகப்பன் தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் தன்னை நேசிக்கவில்லை என்றால் அந்த வசனம் சொல்லுகிறது, என்னை விரும்பவில்லை. அப்படின்னு அர்த்தம் என்றால் ஏதோ ஒன்றை விரும்புகிறார்கள். ஒன்று ஒன்றிலே விருப்பம் இருக்கும் போது இன்னொன்றிலே வெறுப்பு வந்துவிடும். இன்றைக்கு ஆலயம் வெறுப்பாய் இருக்கிறது, ஆராதனை வெறுப்பாய் இருக்கிறது, ஊழியம் வெறுப்பாய் இருக்கிறது, ஊழியன் வெறுப்பாய் இருக்கிறான். ஏன் என்றால் ஏதோ ஒரு இடத்திலே அவர்கள் விருப்பம் இருக்கிறது, ஏதோ இடத்திலே அவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் ஆலயத்திற்கு வர முடியவில்லை. ஊழியனை பார்த்து நேருக்கு நேராக அவனோடு கூட பரிமாற்றம் செய்து கொள்ள முடியவில்லை. அடிக்கடி சொல்வது போல இன்றைக்கு ஊழியனுக்கும் சபையாருக்கும் சம்பந்தமே இல்லை. அன்பானவர்களே, சிலருடைய ஊழியர்களுக்கு அவருடைய பெயரே தெரிவதில்லை. ஏனென்றால் வருகிறார் போகிறார். இன்றைக்கு மெகா சபையில் இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால், அநேகர் சொல்கிற வார்த்தை, ஏன் அங்கே போகிறீர்கள்? அன்பாவளே, அங்கே திரள் திரளான மக்கள் போகிறார்கள். குறை சொல்ல அல்ல, இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அங்கே அன்பானவளே என்னை கேட்க ஆட்கள் இல்லை, நானும் அவரை கண்டுகொள்வதில்லை, அவரும் என்னை கண்டுகொள்வதில்லை. எனக்கு ஒரு ஆலயம் தேவை, எனவே நான் போகிறேன். அங்கே அவருக்கும் இவருக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் ஒரு சின்ன ஆலயங்களுக்கு வரும்போது, ஒரு சிறிய குடிகளுக்கு வரும்போது போதகர் கேட்கிறார், ஏன் கடந்த வாரம் வரவில்லை, அடுத்த வாரம் வீட்டுக்கு வருகிறார்? அது அவர் விரும்பவில்லை. எனவேதான் சொல்லுகிறார், அங்கே கடல் போல அவர் என்னை கண்டுகொள்வதில்லை, நானும் அவரை கண்டுகொள்வதில்லை. காணிக்கை கொடுத்தாலும் தசமாக கொடுக்காவிட்டாலும் அவருக்கும் தெரியாது, எனக்கும் அது புரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மெகா சபையில இப்படிப்பட்ட ஒரு சில நன்மைகள் உண்டு, நான் குறை சொல்லவில்லை. ஆனால் ஒரு சின்ன சபையில ஒரு 100 பேர் 200 பேர் தனிப்பட்ட கவனம், தனிப்பட்ட அக்கறை, தனிப்பட்ட நேசம், தனிப்பட்ட ஒரு பாசம் வரவில்லை என்றால் அடுத்த நாள் அவரை போன் பண்ணி கேட்கிறார், இல்லாவிட்டால் வீட்டுக்கு போகிறார். இன்றைய மக்கள் அதை விரும்பவில்லை. அன்பானவர்களே, அவர்கள் தாங்களே எஜமானாக, தாங்களே ராஜாக்களாக, தாங்கள் அதிகாரியாக இருக்க விரும்புகிறார்கள். வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு பாரம், நீ என்னை விரும்பவில்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை விரும்பவில்லை. நீ சொல்லலாம், ஐ லவ் யூ, உன்னை நேசிக்கிறேன், உன் அன்பு கூறுகிறேன். இல்லை அன்பானுடைய, நான் அன்பு கூறுவதை அவர் அறிந்திருக்க வேண்டும், என் அன்பை அவர் புரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு எல்லாரும் சொல்கிறார்கள், மனைவி பார்த்து ஐ லவ் யூ, ஆனால் மனைவியுடைய உள்மனம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. உலகம் சொல்கிறது ஐ லவ் யூ, ஆனால் அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி வாழ்கிற மக்கள் மிக குறைவு, அந்த புரிந்து கொள்ள மிக குறைவு. வெறும் வார்த்தையில் அல்ல அன்பு. தேவன் சொல்கிறார், நீ என்னை விரும்பவில்லை. எப்படி தெரியும்? எனக்கு செவி கொடுப்பதில்லை. இரண்டாவது, என்னுடைய வழிகளில் நடப்பதில்லை. உனக்கென்று ஒரு தனி வழி, யூ ஹேவ் யுவர் ஓன் வே. அன்பானவர்களே, இன்றைக்கு எல்லாரும் சொல்லுகிறார்கள், இப்படி செய்தால் இப்படி நடக்கும். அவன் சொல்லுகிறான், இன்றைய விசுவாசி சொல்லுகிறார்கள், எனக்கு தெரியும், ஐ நோ ஹவு டு ஹேண்டில், அதை எப்படி கையாள வேண்டும், எப்படி மேற்கொள்ள வேண்டும். இல்லை அன்பானவர்களே, சுய அறிவு, சுய சித்தம், சுய தீர்மானம், சொந்த அனுபவங்கள் கைவிட்டு விடும். ஆண்டவர் ஒரு மட்டுமே கைவிட மாட்டார். சிம்சோன் தன் சொந்த பலத்தை, சொந்த அறிவை, சொந்த அனுபவங்களை சார்ந்து வாழ்ந்தான். வேதம் சொல்கிறது, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாமல், எப்போதும் போல இப்போதும் உதறி போட்டு போவேன், முடிவு என்ன? அன்பானவர்களே, அவன் கண்கள் பிடுங்கப்பட்டான், அவன் சிறைக்கையாய் கொண்டு போகப்பட்டான், மாவாட்டப்பட்டான், ஒரு வேடிக்கை பொருளானான். என்றைக்கு சுய அனுபவங்கள், முன் அனுபவங்கள், உங்களுடைய திறமை, உங்களுடைய தாளந்து, அறிவு, திறமை, அனுபவங்கள் நம்புகிறீர்களோ எல்லாம் உன்னை கைவிட்டு விடும். கைவிடாத ஒரு கர்த்தர் ஏ ஆண்டவர் இயேசு. அவர் சொல்லுகிறார், நீ என்னை விரும்புவது மட்டுமல்ல, அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஏன் செவி கொடுப்பதில்லை? They have their own idea.
They have their own agenda. அடுத்த வார்த்தை சொல்கிறது 12 வசனம், அவர்கள் சொல்கிறார் தங்கள் யோசனையின்படியே அவர்கள் நடந்தார்கள். அதுக்கு முந்தைய ஒரு வார்த்தை சொல்கிறார், இருதய கடினம். என்ன சொன்னாலும், என்ன கேட்டாலும், எவ்வளவு ஆழமாய் பேசினாலும், அதை எப்படி பேசினாலும், மக்களுக்குள்ளே இன்றைக்கு ஒரு இருதய கடினம். நீ என்ன சொல்லுவது, நான் என்ன கேட்பது, இது குடும்பங்களுக்குள்ளே பார்க்கிறோமே, பிள்ளைகளுக்குள்ளே இதய கடினம். சில மனைவிமாருக்கு இருதய கடினம், சில புருஷர்களுக்கும் இருதய கடினம். நீ என்ன வேண்டுமானாலும் சொல், நான் நானாகத்தான் இருப்பேன். இல்லை அன்பானவளே, அது உங்களை சீரழித்து விடும், அது உங்களை ஒன்றும் இல்லாமற் போக பண்ணும். அவர் சொல்லுகிறார் தங்கள் யோசனையின்படியே. அன்பானவளே, நான் சொல்லுகிற வார்த்தை கொடுங்கள், நல்லவர்கள் போல கேட்டு நடிப்பது பெரிய காரியமல்ல. இன்று எல்லாரும் நல்லவர்கள் போல கேட்கிறார்கள், ஆனால் தாங்கள் என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதைத்தான் செய்கிறார்கள். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எனக்கு செவி கொடுக்கவில்லை. அப்படியானால் அவருடைய இதய குமுறல், இதய பாரம். அன்பானவளே, இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிற கர்த்தர், உன்னோடு உறவாடுகிற கர்த்தர். அவர் சொல்லுகிறார் நீ எனக்கு செவி கொடுக்கவில்லை, அப்படியானால் அவர் பேச ஆயத்தமா இருக்கிறார், நீ கேட்க ஆயத்தமா இருக்கிறாயா? இயேசுவின் வார்த்தை கேட்பது எத்தனை இன்பம், அவருடைய வார்த்தையை கேட்பது எத்தனை சிலாக்கியம். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் காலையிலே வேதத்தோடு பேசுகிறார், ஊழியனோடு பேசுகிறார். இப்படிப்பட்ட தொலைக்காட்சிகள், இப்படிப்பட்ட இந்த செய்திகள் மூலமாக ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு ஊழியனுடைய செய்திகளை பார்க்கிற மக்கள் மிக குறைவு. இந்த யூடியூப்ல நான் பார்க்கிறேன் ஆழமான செய்திகள், அற்புதமான செய்திகள், பிரம்மாண்டமான கருத்துக்கள். ஆனால் அதை பார்க்கும்போது 100 பேர் 200 பேர், ஆனால் ஒரு சாதாரண ஒரு தொலைக்காட்சியுடைய, அதாவது ஒரு ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போது மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன். யோசித்து பாருங்கள், ஒரு தொலைக்காட்சி, ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு ட்ரெய்லருக்கு மில்லியன் வியூவர்ஸ் இருக்கிறார்கள், ஆனால் நல்ல ஒரு செய்திக்கு கேட்க ஆட்கள் இல்லை. அதாவது போலியான ஒரு செய்தியை உண்மையாய் சொல்லுகிறார்கள், அதை கேட்க ஆட்கள் இருக்கிறார்கள், ஆனால் உண்மையான செய்தியை உண்மையாய் சொல்லும் போது கேட்க ஆட்கள் இல்லை. எங்களுடைய செய்திகள் கூட இதை நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ கடினப்பட்டு நாங்கள் இதை பதிவு செய்கிறோம், ஒளிப்பதிவு செய்கிறோம், யூடியூப் ஏற்றுகிறோம். பலர் இதில் பணியாற்றுகிறார்கள், ஆனால் கடைசியிலே பார்க்கும்போது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில மக்கள் மட்டுமே பார்க்கிறார்கள். ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் அதில் எங்களுக்கு ஒரு சலிப்பு. ஆனால் ஒன்று தெரியும், யாருக்கு இந்த செய்தி தேவையோ அவர்களுக்கு தேவனதை கொண்டு போவார். அன்பானவளே, விளம்பரங்களுக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, தேவன் யாரோடு பேச விரும்புகிறாரோ அவரோடு பேசினால் போதும். அவர் சொல்லுகிறார் நீ எனக்கு செவி கொடுக்கவில்லை, அப்படியானால் தேவன் உன்னோடு பேச விரும்புகிற கர்த்தர் இன்றைக்கும் இந்த செய்தியின் மூலமாக உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். எனவேதான் இத்தனை தொலைக்காட்சி இருந்தாலும், இத்தனை சேனல் இருந்தாலும், இத்தனை யூடியூப்ல பல செய்தி இருந்தாலும், இந்த செய்தியை பார்க்க தேவன் உன்னை விரும்புகிறார். எனவே தான் இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு வேலையை நீ செய்து கொண்டிருப்பாய். இந்த ஆண்டவர் உன்னோடு பேசத்தான் உன்னை தெரிந்து கொண்டார், உன்னை அழைத்தார், இந்த இடத்துல உன்னை வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு உன்னுடைய செய்தி என்னவென்றால், அன்பானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். அது மட்டுமல்ல, ஏன் பேச விரும்புகிறார், உன்னை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உன் வாழ்க்கையை குறித்து, உனக்கு இருக்கிற பாடுகளை குறித்து, உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் குறித்து அவர் சொல்லுகிற ஆண்டவர், வருமுன் காக்கும் ஆண்டவர். அன்பானவளே, பேதுரை பார்த்து சொன்னார், நாளை இந்நேரம் சேவல் கூவும் முன்னமே நீ என்னை மறுதலைப்பார். அதற்கு அவன் சொன்ன வார்த்தை என்ன, அப்படி நடப்பதில்லை, நடக்கவே நடக்காது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை, டு பி forewarned is to be forearmed. அவனுடைய கருத்து என்னவென்றால், தேவன் உன்னை எச்சரிக்க விரும்புகிறார், நீ போகும் பாதை சரியில்லை. வேதம் சொல்கிறது துன்மார்க்கன் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். அநேகர் சொல்கிறார்கள் நன்றாயிருக்கிறேன், வியாபாரம் நன்றாயிருக்கிறது, வாழ்க்கை நன்றாயிருக்கிறது, வியாதி இல்லை, வருத்தம் இல்லை, சஞ்சலம் இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது துன்மார்க்கன் நெடுக போவதற்கு தேவன் அனுமதிக்கிறார், ஆனால் முடிவிலே அவன் தண்டிக்கப்படுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் சொல்கிறார் நீ எனக்கு செவி கொடுப்பதில்லை, வேதத்தை வாசிப்பதில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு கேட்பதில்லை. இன்றைக்கு டிவியில் வருகிற இந்த சீரியல் மணிக்கணக்காய் பார்க்கிறார்கள், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடுகிறது, ஒரு கிரிக்கெட் 3 மணி நேரம், அவைகளுக்கெல்லாம் நேரம் இருக்கிறது. ஆனால் வேதத்தை எடுத்து வாசிக்க, தேவனுடைய வார்த்தையை கேட்க, அன்பாவளே, ஒவ்வொரு நாளும்
தேவனோடு உறவாடுங்கள். லிவ் ஃபார் ஜீசஸ், லிவ் வித் ஜீசஸ். இயேசுவோடு வாழுங்கள், இயேசுக்காய் வாழுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், லிவ் வித் ஜீசஸ், லிவ் ஃபார் ஜீசஸ். இயேசுவோடு வாழுங்கள், இயேசுக்காய் வாழுங்கள். அப்படி வாழும்போது என்ன நடக்குமா? அவர் சொல்லுகிறார் 13, என் வழியில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்படியானால் நடந்தால் நலம், நடக்காவிட்டால் என்னாகும்? அன்பானவர்களே, வாழ்க்கை தடுமாறும், தடம் புரளும், வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகும். அவன் சொல்கிறார், என் வழியில் நடந்தால் குட், நடக்காவிட்டால் பேட். அன்பானவர்களே, நடந்தால் சிறப்பு, நடக்காவிட்டால் அது வாழ்க்கையிலே சீரழிவு. நடந்தால் உயர்வு, நடக்காவிட்டால் தாழ்வு. இன்றைக்கு அநேகர் ஆரம்பத்தில் சொன்னது போல, இட்ஸ் எ குட் ஐடியா பட் இட் இஸ் நாட் எ காட் ஐடியா. ஒருவேளை உனக்கு நல்ல யோசனையாய் தெரியலாம், ஆனால் அது தேவ யோசனையா? இன்றைக்கு பல அநேகர், நானும் கூட, கூட்டி கழித்து அதை செய்தால் அப்படியாகலாம், இதை செய்தால் இப்படியாகலாம், எதை செய்தாலும் ஒன்றுமாக முடியாது. அவர் வார்த்தையின்படி நடந்தால், அவர் சொற்படி செய்தால், வேதம் சொல்கிறது அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று. ஆனால் மனிதனோ தேவ் தர் ஓன் வே. ஆனால் இன்றைய மனிதனுக்கு சொந்த வழிகள். திருமறை சொல்கிறது, மனிதனுக்கு அவன் வழிகளில் தோன்றுகிற நல் வழிகள் உண்டு, ஆனால் முடிவோ அது மரணத்துக்கு ஏதுவான வழிகள். அவனுடைய காரியங்கள் நன்மைக்கு ஏதுவாக இருக்கலாம், ஆனால் அது தீமைக்கானது. திரும்ப சொல்லுகிறேன், செவி கொடுத்தால் என்ன ஆகுமாம்? 14, ஆண்டு சொல்கிறார், உன் எதிராளிகளை தாழ்த்துவேன். 2, உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் நான் எழும்புவேன். அன்பானவர்களே, தேவன் சொல்கிறார், அவருடைய வழிகளில் நீ அவருக்கு செவி கொடுத்தால், உனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, ஏற்றுக்கொள்ள முடியுமோ இல்லையோ, நீ செவி கொடுத்தால் வேதம் சொல்கிறது, உன் சத்துருக்களை நான் தாழ்த்துவேன், உன் சத்துருக்களுக்கு எதிராக எழும்புவேன். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்கிறார் 10வது வசனத்திலே, நான் நன்மையால் உன் வாயை நிரப்புவேன். ஐ வில் ஃபில் வித் குட்னஸ். யோசித்து பாருங்கள், கேட்டாலே நன்மை. அன்பானவர்களே, கேட்கும் போது நன்மை மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்கிறது 15, யாரெல்லாம் உன்னை பகைக்கிறார்களோ அவர்களெல்லாம் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, உங்களுக்கு என்ன செய்கிறார்? 16, உச்சிதமான கோதுமையினால் உங்களை போஷிப்பார், கண்மலையின் தண்ணீரினாலே உங்களை திருப்தியாக்குவார். அன்பான தெய்வ பிள்ளையே, அவருடைய செவிகளில் அவருடைய வார்த்தையை கேட்டால், அவர் சொல்கிறார், எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். இந்த நாளிலே அன்பான தெய்வ பிள்ளைகளே, பல நேரங்களிலே சில பேரோடு நாம் செல்போனில் பேசுகிறோம். செல்போன் அது சரியாய் வேலை செய்யவிட்டால் உடனே லேண்ட்லைன் யூஸ் பண்ணுகிறோம். லேண்ட்லைன் சரியாக இல்லாவிட்டால் மொபைல் யூஸ் பண்ணுகிறோம். எப்படியோ அந்த நபரோடு பேசிவிட வேண்டும். அப்படியே சிக்னல் கிடைக்காவிட்டாலும், டவர் இல்லை என்றாலும் தெருவுக்கு வந்து விடுகிறோம். ஏனென்றால் அவரோடு பேசுவது முக்கியம். அன்பானவர்களே, இந்த நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், தேவன் உன்னோடு பேச விரும்புகிறார். ஜெபிப்பது ஒருவேளை வீட்டுக்குள் இருக்கலாம், ஆண்டவர் ஆலயத்திலே உன்னோடு பேச விரும்புகிறார், உன்னோடு உறவாட விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். 2வது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவருக்கு செவி கொடுக்க மறந்தால் என்ன ஆகும்? ஆண்டவர் சாலமோனுக்கு, உணர்வியாக்கள் 10:14, சாலமோனுக்கு வியாபாரிகளாலே, திரவிய வர்த்தகராலும், அரபி தேசத்து சில ராஜாக்களாலும், அதிபதியினாலும் பொன்னையும், அதாவது வேதம் சொல்கிறது ஒவ்வொருவரும் வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் 666 தாளம் நிறைந்ததாக இருந்தது. God has given the wealth. அவனுடைய வாழ்க்கையில செல்வம், ஒரு அதாவது பொன் ஒரு பெரிய பொருளாக இருக்கவில்லை. அடுத்த வார் சொல்கிறது 18வது வசனம், ராஜா தந்தத்தினால் செய்த ஒரு பெரிய சிங்காசனத்தை அவன் செய்வித்து அதை பசுந்தகட்டால் மூடினான். அவனுடைய அவன் வீட்டிருக்கிற நாற்காலி கூட எல்லாம் பசும் பொண்ணாக இருந்தது. அவன் வாழ்க்கையிலே செல்வம் திரளாக இருந்தது. அடுத்து மட்டுமல்ல, உணர் ராஜாக்கள் 10:23, சகல ராஜாக்களை பார்க்கிலும் சாலமோனை ஞானத்திலும் அறிவிலும் செல்வத்திலும் ஐஸ்வர்யத்திலும் அவனை சிறந்தவனாய் மாற்றினார். ஆரம்பத்திலே சொன்னேன், அன்பானவர்களே, அவன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம், செழிப்பு. அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது யானை தந்தங்களும் வெள்ளியும் ஜனங்கள் அவனை கொண்டு வந்து குவித்தார்கள். வாழ்க்கையின் செழிப்பின் உச்சக்கட்டத்தில் இருந்தான். அறிவு இருந்தது, ஞானம் இருந்தது, செல்வம் இருந்தது. ஆனால் அவனுடைய உடைகள் சிறந்த உடைகள். வேதம் சொல்கிறது 28, அவனுக்கு வந்த வஸ்திரங்கள் எகிப்திலிருந்து அவன் அழைப்பித்தான். அதாவது எல்லாமே
அவனுக்கு அவன் உடுத்தின ஒவ்வொன்றுமே, அதாவது விலைக்கிரையும் செலுத்த முடியாத எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ்ஸஸ், செழிப்பு, சிறப்பு, அலங்காரம் எல்லாம் இருந்தது. ஆனால் 11 வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, 11:3, அந்நிய ஸ்திரீகள் அவனுடைய இதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். எப்படி? வார்த்தையால், சொற்களால், இதமான பேச்சுக்களால். இன்றைக்கு தடுமாறி போன உள்ளங்கள் ஏராளம். தடுமாறின கணவன், தடுமாறின மனைவி, தடுமாறின வாலிபர்கள். எதனாலே? ஆசை வார்த்தைகள், இன்பமான வார்த்தைகள். அங்கே கிடைக்காத ஒரு ஆறுதல் இங்கே கிடைக்கிறது, அங்கே கிடைக்காத ஒரு அரவணைப்பு இங்கே கிடைக்கிறது, அங்கே கிடைக்காத ஒரு இதமான வார்த்தை இங்கே கிடைக்கிறது. ஆனால் கிடைக்கும், உன் வாழ்க்கை வழுவி போக பண்ணும். அன்பானவர்களே, அடுத்த வார்த்தை சொல்கிறது, அந்த வார்த்தை அவன் உலகத்தின் வார்த்தைகளை கேட்டான். 1 Kings 11:4 கடைசி வார்த்தை எதுவும் சொல்கிறது, அவன் இதயம் கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. என்றைக்கு உலக வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாயோ, உலக வார்த்தை சிறப்பாயிருக்கும். இன்றைக்கு பாருங்களேன், நண்பர்களின் வார்த்தை, சொந்தக்காருடைய வார்த்தை, வேலை செய்கிற மக்களுடைய வார்த்தை, புருஷனின் வார்த்தை சிறப்பாக இல்லை, ஆனால் உலகம் சொல்கிற வார்த்தை சிறப்பாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, அவன் இருதயம் கர்த்தரோடு உண்மையாக இருக்கவில்லை. முடிவு என்ன? அடுத்த வசனம் 1 Kings 11:6, அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆரம்பத்திலே சொன்னேன், என்றைக்கு செவி கொடுக்க மறுக்கிறாயோ அன்றைக்கு, என்றை கர்த்தருடைய வார்த்தையின் மேல், ஆலயத்தின் மேல், ஊழியத்தின் மேல், ஊழிய காரியங்கள் மேல் உனக்கு விருப்பம் இல்லையோ, அன்பானுடைய உன் வாழ்க்கை தடுமாறும், தடம் புரளும், தாறுமாறாகும், சின்ன பின்னமாகும். வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தேவன் வாய்ப்புகளை கொடுக்கிற கர்த்தர். அவன் காட் இஸ் அ காட் ஆஃப் செகண்ட் சான்ஸ். இன்றைக்கும் உன்னோடு பேச விரும்புகிற கர்த்தர். 1 Kings 11:9, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 தரிசனமானார். அது அர்த்தம் என்னவென்றால், அவனோடு பேசினார். என்ன சொன்னாராம்? அந்நிய தேவர்களை நீ பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தார். ஆனால் அவன் கர்த்தரை விட்டு தன் இதயத்தை திருப்பினான். அன்பானவர்களே, 2 அவனோடு பேசினார். யோசித்து பாருங்கள், தேவன் நேரம் எடுத்து, சமயம் எடுத்து, உன் இருப்பிடத்தை தேடி வந்து உன்னோடு பேசுகிற கர்த்தர். ஏனென்றால் உன்னை உருவாக்க விரும்புகிறார், நிலைப்படுத்த விரும்புகிறார், அவர் நோக்கத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிறார். எனவேதான் சொன்னார், நான் பரிசுத்தராயிருக்கிறது போல அவருடைய சுபாவங்கள், அவருடைய தன்மைகள், அவருடைய கேரக்டர் உன்னில் வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எனவேதான் எங்கு போனாலும் உன்னோடு நிழல் போல வருகிற கர்த்தர். 81 ஆரம்பத்திலே சொன்னேன், அவர்கள் ஏன் செவி கொடுக்கவில்லை? வேறே தேவர்கள் அவருக்குள்ளே இருந்தார்கள். உலகம் அவர்களுக்குள்ளே இருந்தது, உலகத்தினுடைய காரியங்கள் அவர்களுக்குள் இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, என்றைக்கு ஆலயம் குறைகிறதோ, என்றைக்கு வார்த்தை குறைகிறதோ, உலகம் உள்ளே வரும், சத்துரு உள்ளே வருவான், தேவையில்லாத அந்நிய ஆதிக்கங்கள் உள்ளே வரும். வசனத்தை மறந்தான், அந்நிய பெண்கள் உள்ளே வந்தார்கள், இதயத்தை வழி போக பண்ணினார்கள். ஆண்டவர் 2 அவனோடு பேசினார். 1 Kings 11:10 அடுத்த வா சொல்லுகிறது, கர்த்தர் அவன் மேல் கோபமானார். அன்பானோட வாழ்வழித்தவர், வாழ வைத்தவர், உயர்வு தந்தவர் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் என்னை ஒன்றும் செய்ய மாட்டார், அவருடைய கோபம் என்னை ஒன்றும் செய்யாது. அன்பானோட வாசித்து பாருங்கள், தேவ கோபம் என்ன செய்தது? ஆண்டவர் சொன்னார், சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை நீ கை கொள்ளாமற் போனதினாலே, நீ இந்த காரியத்தை செய்தபடியினாலே ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதன் ஊழியக்காரனுக்கு நான் கொடுப்பேன். எவ்வளவு பெரிய வேதனை பாருங்கள். தந்தவர் அவர், ஆனால் தந்தவரே பறித்து கொள்ளுகிறார். அவர் சொல்கிறார், நீ எனக்கு செவி கொடுக்காமல் போனதினாலே உயர்வு, வாழ்வு, செல்வம், ஆரோக்கியம், சிறப்பு, பெயர், புகழ், இவர் சொல்லுகிறார், எல்லாம் உன்னை விட்டு பிடுங்கப்படும். யாருக்கு கொடுக்கப்படும்? உன் ஊழியக்காரனுக்கு. அன்பானுடைய ராஜா வேலைக்காரனானான், வேலைக்காரன் ராஜாவாய் மாறினான். எங்கள் விலாசம், போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலித்தெரு, 7 கிணறு, சென்னை 6001. எங்களுடைய தொலைபேசி எண்
2528 1985.